தஞ்சாவூரில் 113 வயதாகும் பெரியவர் ஒருவர் தனக்கென யாரும் இல்லாத நிலையிலும் தன்னம்பிக்கையுடன் உழைத்து உடலில் எந்த நோய் நொடியும் இல்லாமல் மகிழ்ச்சியுடன் அனைவரையும் வியப்பூட்டும் வகையில் வாழ்ந்து வருகிறார். தனக்கென யாரும் இல்லை, தன்னம்பிக்கை ஒன்றே மூலதனம். பொய் பேசக்கூடாது, யாரையும் கெடுக்கக்கூடாது, உழைத்துதான் வாழ வேண்டும் என்ற குறிக்கோள் இவற்றை பின்பற்றி வாழ்ந்து வருவதால் தன்னுடைய 113 வயதிலும் உடலிலும் மனதிலும் எந்த குறையும் நோயும் இல்லாமல் வாழ்ந்து வருவதாக எல்லாராலும் மிட்டாய் தாத்தா என செல்லமாக அழைக்கப்படுகிற தஞ்சாவூரை சேர்ந்த பெரியவர் ஒருவர் உற்சாகத்துடன் கூறுகிறார். தஞ்சாவூர் ஆடக்கார தெருவில் வசித்து வரும் முகமது அபுகாசிர் என்பவருக்கு வயது 113. இந்த வயதிலும் இவர் முழு ஆக்டிவாக இருப்பதுடன் தானாகவே தேங்காய், இஞ்சி, குளுக்கோஸ் மிட்டாய்களை தயார் செய்கிறார். அவற்றை பல கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று விற்பனை செய்து வருகிறார். இதில் அவருக்கு சொற்ப வருமானமே கிடைத்தாலும் மனதில் எந்த குறையும் இல்லாமல் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வருவதாக சொல்கிறார். இது குறித்து முகமது அபுகாசிரிடம் பேசணும். நான் பர்மாவை சேர்ந்தவன், அங்க நான் மளிகை கடை நடத்திட்டு வந்தேன். வருமானம் நல்லா போயிட்டு இருந்ததுனால குடும்பத்துல எந்த பொருளாதார சிக்கலும் கிடையாது. மனைவி மற்றும் 3 குழந்தைங்களோட வாழ்க்கை நல்லாதான் போயிட்டு இருந்தது. அந்த நேரத்துலதான் பர்மாவில பெரும் சண்டை நடந்தது. அதுல என் குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே இறந்துட்டாங்க. என் கண்ணு முன்னாடியே என் குழந்தைகளும் என் மனைவியும் சடலமா கிடந்தது நான் பார்த்தேன். அதை பார்த்ததுமே என் மனசு சுக்குநூறா உடஞ்சிருச்சு. மகிழ்ச்சியா போயிட்டு இருந்த எங்க வாழ்க்கையில இப்படி இடி விழும் அப்படின்னு கனவுல கூட நினைச்சு பார்த்தது கிடையாது. அதுக்கப்புறமா உயிரற்ற சடலமா கொஞ்ச நாளைக்கு அங்க அலைஞ்ச நடந்த சம்பவத்தை மறக்க முடியாம ரொம்பவே தவிச்சேன். அதுக்கப்புறமா வேறு நாட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு கப்பல் ஏறி தமிழ்நாட்டுக்கு வந்தேன். சென்னை மற்றும் பாண்டிச்சேரியில சில வருடங்கள் வாழ்க்கை ஓடிச்சு. அதுக்கப்புறமா தான் தஞ்சாவூருக்கு வந்துட்டேன். இங்க இருக்க மக்கள் கொஞ்ச நாள் என்ன அரவணைச்சு ஆதரிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த சமயத்துல நண்பர் ஒருவர் மிட்டாய் வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தாரு. அதை எனக்கும் கற்றுக் கொடுத்தாரு. இதுல பெருசா லாபம் கிடைக்காது, குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும், அவங்களுக்கு மகிழ்ச்சி தரும், நீயும் மிட்டாய் சரியா அப்படின்னு கேட்டாரு. சரின்னு சொன்ன, நான் அதை செய்ய தொடங்கினேன். 20 வருஷம் ஆச்சு இந்த வியாபாரத்தை தொடங்கி. ஏண்டா இதை செய்யறோம் அப்படின்னு நான் ஒரு நாள் கூட நினைச்சதே கிடையாது. என்னுடைய 50 வயதுல பர்மாவில இருந்து இங்க வந்தேன். இப்ப 113 வயசாவது எனக்கு. இந்த 10க்கு 10 குறைவான இடம் தான் என்னுடைய வீடு. நான் மிட்டாய் செய்யற இடம் இதுதான். கிட்டத்தட்ட என் வாழ்க்கையில பாதினால இந்த அறைக்குள்ளே கழிச்சிருக்கேன். காலையில எழுந்ததுமே தேங்காய், இஞ்சி, குளுக்கோஸ் மிட்டாய தயாரிக்க தொடங்கிடுவேன். மத்தியானத்துக்கு மேல வியாபாரத்துக்கு போயிடுவேன். இந்த தஞ்சை நகர்ல என் கால்கள் படாத இடமே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அடி வயிற்றுல இருந்து மிட்டாய் மிட்டாய் அப்படின்னு நான் கத்துவதை கேட்டதுமே குழந்தைங்க தங்களோட அம்மா கிட்ட எனக்கு மிட்டாய் வாங்கி கொடுமா அப்படின்னு கேட்பாங்க. பலர் வாங்கி தருவாங்க, சில பேர் கண்டதை கேக்குறியே அப்படின்னு குழந்தைகளை அடிப்பாங்க. அப்போ உடலுக்கு நல்லது தரக்கூடிய பொருட்களை வச்சுதான் இதை நான் செய்யறேன். இஞ்சி சாப்பிடறதுனால பித்தம் மயக்கம் இருக்காது. தேங்காய் மிட்டாய் சாப்பிட்டா வயிற்றுல இருக்க புண்ணு ஆறிடும். குளுக்கோஸ் சாப்பிடறதால உடலுக்கு சக்தி கிடைக்கும் அப்படின்னு அவங்க கிட்ட எடுத்து கூறி சாந்தப்படுத்தி காசே வாங்காம மிட்டாய கொடுத்துட்டு போவேன். அடுத்த முறை அவங்களே கூப்பிட்டு மிட்டாய் வாங்கிப்பாங்க என்கிறார் குழந்தைகளை மகிழ்விக்கும் இந்த 113 வயது மிட்டாய் தாத்தா. மேலும் இதே போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யவும். மேலும் லைக், ஷேர், கமெண்ட் செய்யவும். கூடவே பெல் ஐகானை கிளிக் செய்யவும்.